இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா பெற வேண்டும் நான் உங்கள் பொதுவுடைய மூர்த்தி அச்சய லக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர் இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம் ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திர பாதம் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திர பாதம் ஆயிலி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய உடலை இயக்கக்கூடிய பிரதானமான நட்சத்திர பாதம் இதில் வந்து ஆயிலி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் எப்படி இருக்கும் அச்சை லக்கணம் பற்றி வத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் சார் எப்படி சார் லக்கணம் நகரும் எப்படி சார் லக்கணம் வளரும் சார் வயதுக்கு எப்படி சார் லக்கணம் எடுக்கிறது அச்சைய லக்கணம்னா என்ன ஏல்பி லக்கணம்னா என்ன வயதோட்டத்தில் லக்கணம் பார்க்குறது எப்படி உங்கள் வயசுக்கு லக்கணம் எப்படி எடுக்கிறது இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும் இதனால் வரைக்கும் லக்கணத்தை எடுத்து பலன் சொல்லலை ஆனால் நம்ம வந்து லக்கணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்ம லக்கணத்தை எடுத்து அதனோட பயன்கள் என்ன லக்கணம் எப்படி நகரும் போது ஏன் அப்படின்னா இந்த பூமியில் வந்து இந்த லக்கணம் என்ற தோன்றுதல் பிறகு தான் மற்ற எல்லா விஷயங்களும் நடக்குது ஒரு ஜாதக பிறப்புக்கும் பிறகு தான் நல்லது கெட்டது இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி கெட்டது அப்போ ஒரு வீடு ஒரு வண்டி ஒரு வாகனம் சந்தோஷம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே ஜாதகர் அப்படின்னா அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்கணம் தாங்க மிக முக்கியம் ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு பன்னிரெண்டு வீடுங்கள் பன்னிரெண்டு காரகத்துவங்கள் பன்னெண்டு லக்கணங்கள் உங்களுடைய வாழ்க்கை இயக்கம் ஒன்றுன்னா ஜாதகரை இயக்கம் ரெண்டுன்னா குடும்பத்தை இயக்கம் மூணுன்னா சகோதரத்தை இயக்கம் நாலுன்னா தாயை இயக்கும் ஐந்துன்னா மாமாவை இயக்கும் பூர்வ புண்ணியத்தை இலக்கும் குலத குல தெய்வங்களை இயக்கும் இப்படி ஒவ்வொரு பாவகமும் ஒரு உயிரோட்டமான ஒரு விஷயங்களை இயக்கும் பன்னெண்டு நவநாயகர்கள் இதில் வந்து இந்த பன்னெண்டு பேரும் சேர்ந்து இயங்கணுங்க ஆனால் அப்படி யாரும் இயங்க மாட்டாங்க ஆறு பாவகம் இயங்குனிச்சுன்னா ஆறு பாவம் இயங்காது ஆறுூபாவும் ஏங்க ஆறு ஆறுபாவும் வந்து ஒரு நல்லதும் கெட்டதும் இன்பமும் துன்பமும் கலந்து தாங்க வாழ்க்கை பணம் இருக்கிறவங்களுக்கு உ உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் உடல் ஆரோக்கியம் பிரச்சனையே இருக்காது அவங்களுக்கு பணம் பிரச்சனை இருக்கும் இது தாங்க வாழ்க்கை எல்லாமே கலந்து தாங்க இருக்கும் நம்ம நினைக்கிறோம் அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க இவங்க சந்தோஷமாக இருக்காங்க இவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா இல்லை இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இவங்க வீடு கட்டிட்டாங்க இவங்க வண்டி வாங்கிட்டாங்க இவங்க வாகனம் வாங்கிட்டாங்க இப்படி சந்தோஷமாக இருக்காங்க இவங்க படிச்சிட்டாங்க ஏங்க எல்லாத்தையும் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் யார் எதுவும் சந்தோஷமானது நோய் நொடி இல்லாத ஒரு மனிதன் வாழ்க்கை வாழ்கிறாங்களா அவங்க தாங்க பெரிய கோடீஸ்வரன் வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தோஷம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காதுங்க நீங்கள் சந்தோஷமாக சந்தோஷம் அப்படின்னா என்னென்னா பேர் புகழோ உங்களுடைய பணமோ உங்களை முடிவு செய்யாதுங்க வாழ்க்கையை காலம் கடந்து பாருங்கள் உங்கள் ஊரில் ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மன்னர்கள் மன்னாதி மன்னர்கள் பரம்பரை பெரிய பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்களான்னா இல்லைங்க இங்கே பணம் எங்கங்க வேலை செய்யும் அதுவே உடல் ஆரோக்கியமாக மூணு வேலை நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை பண்பு நல்லா இன்றைக்கி வந்து சந்தோஷமாக வாழ்க்கை வாழ முடியுமா மனைவி மக்கள் குடும்பம் கூட அம்மா அப்பா உறவினர்கள் சுற்றத்தார்கள் நண்பர்களோடு சந்தோஷம் வாழ முடிந்தால் அவர்கள்தான் கோடீஸ்வரர்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எட்டியிருந்து பார்க்கும்போது எல்லா பெரிய மனிதர்களும் பெரிய யோகத்தை பெற்று படைத்தவர்கள் அவர்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது மன ஆரோக்கியம் மன ஆரோக்கியமே இல்லாத சூழ்நிலை இருக்குது பயம் இருக்குது பதட்டம் இருக்குது கடன் இருக்குது நோய் இருக்குது எல்லாமும் இருக்குங்க பெரிய பெரிய நம்ம முதலைகள்னு சொல்லக்கூடிய அத்தனை மிகப்பெரிய பணக்காரர்களும் தயவு செய்து வந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை உண்மை அதை வந்து கடைபிடிக்கணும் உடலை கடைபிடித்தால் மட்டும்தான் உடல் அப்படிங்கிறது நம்ம லக்கணம் லக்கணம் நல்லா இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி வந்து ஏன் இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஆயிலி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இந்த ஆயில் நட்சத்திரம் மூணாம் பாதம் போகும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மிக மிக கவனமாக இருக்கணும் மிக மிக அதாவது அதாவது எதிர்பாராத குருட்டு அதிர்ஷ்டங்கள் ஒரு சதவீதம் மீதம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் மேலே பத்து மாடியில் நூறு மாடி உயரத்தில் கொண்டு போய் பொடையேனு கீழதைக்கு போடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதை விட்டு இந்த ஆயிலிய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிக மிக கவனமாக இருக்கணும் எதிர்பாராத போட்டித் தேர்வுகள் அரசியல் வெற்றி அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை வெற்றி அப்போ எதிர்பாராத வெற்றிகளை கொடுக்கும் அப்போ சீட்டே நான் கேட்கல எனக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அரசியல் ஜெயிக்க முடியுமான்னு கண்டிப்பாக முடியுங்க ஆனால் அது க அதாவது கவனம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து ஆயில நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஒரு கவனத்தில் செல்லக்கூடிய ஒரு நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் மிக மிக கவனமாக இருக்குங்க உங்களுடைய அறுவை சிகிச்சைகள் சம்மந்தப்பட்டது குடும்பம் சம்மந்தப்பட்டது பயணங்கள் சம்மந்தப்பட்டதால தடைகள் தேவையில்லாத போட்டி தேர்வுகளில் தடைகள் எல்லாத்தையும் தடைகள் இருந்து வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக கஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திர பாதம் ஆயிலியம் மூணாம் பாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து வெற்றிவியல் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க உண்மையிலேயே அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய ஜாதகம் சுத்த ஜாதகம் இந்த லக்கணத்தில் செவ்வாயிருக்கு ரெண் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்குது ராகேது இருக்குது இதெல்லாம் ஏழாம் வீடு எட்டாம் வீடு சுத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தை சுத்த ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உண்மைதான் அவர் என்னுடைய லக்கணம் வந்து அவருடைய தேதி வந்து பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆறு மணி பதினோரு நிமிஷம் காலையில் இவருடைய லக்கணம் வந்து துலா லக்கணம் சார் எனக்கு ஏழாம் மீட் எட்டாமீடெல்லாம் பலமாக தான் சார் இருக்குது நல்லா தான் சார் இருக்குது ஆனால் எனக்கு திருமணம் நடக்கலை ஏன் சார் நடக்கலை அதை விட என்னென்னா என்னுடைய ஜாதகம் சுத்த ஜாதகம் அப்படின்னு அவரே சொல்கிறார் அப்போ எத்தனை பேர்கிட்ட அவர் வந்து அதை பற்றி என்ன கேள்வி கேட்டிருப்பார் அப்போ அவருடைய துலா லக்கணத்துக்கு ஏன் திருமணம் நடக்கல நம்ம துலா லக்கணத்துக்கு திருமண லக்கணம்னு ஏஎல்பியில் அச்சை லக்கணம் பத்ததியில் திருமண லக்கணம் மூணாவது லக்கணம் துலாம் விருச்சகம் தனுசு வரும்போது மூணாவது லக்கணத்தை பார்ப்போம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கணாதிபதி குரு பலமாக இருக்கா குரு பலமாக இருக்குது ஏழாம் அதிபதி ஏழுக்கு ஆறில் ஏஎல்பி லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் தனுசுக்கு பன்னிரெண்டில் விருச்சகத்தில் புதன் அங்கே திருமணத்துக்கான வாய்ப்பு கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா மகர லக்கணம் மகரலக்கணாதிபதி சனி அட்டமத்தில் அப்போ ஜாதகர் என்ன பண்ணுறாரு அட்டமத்தில் போய் திருமணத்துக்கான வேலையை காமிச்சிடுறாரு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா கரெக்டாக மகரலக்கணம் போது செவ்வாய் ஏழில் இருக்குது செவ்வாய் நீசமாக இருக்குது பதினோராம் அதிபதி இருந்து ஏழாம் வீட்டில் இருக்கும்போது கல்யாணம் நடக்கலை அதேமாரி அட்டமாதிபதியோட சந்திரன் சேர்க்கை பற்று அந்த மகர லக்னத்துக்கு பத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெறுவதும் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கல அடுத்த லக்கணம் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்கணம் இப்போ இந்த லக்கணத்துக்கு ராகேது ரெண்டு எட்டில் ராகேது இருந்து திருமணத்தை நடத்தலை இந்த லக்கணாதிபதி ஏழில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி சூரியன் சந்திரனோட சேர்க்கை பற்று சூரியன் சந்திரன் வந்து துளாமலை நீச சூரியனாக போனதொட்டு திருமணம் நடக்கலை இப்போ இந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக வேலை செஞ்சுருக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம் வரும்போது அட்டமாதிபதி செவ்வாய் அட்டமத்தில் செவ்வாய் அதே மகர லக்கணம் வரும்போது ஏழில் செவ்வாய் அதுவே கும்ப லக்கணம் வரும்போது ரெண்டில் கேது எட்டில் ராகு இப்போ ராகுதுகள் வேலை செய்து செவ்வாயும் வேலை செய்யும் அந்த லக்கணம் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாதம் சுத்த ஜாதகம்னு நீங்கள் எடுக்காதீங்க அதேமாரி இது வந்து ராகுது இருக்குது செவ்வாய் இருக்குது சனி இருக்குது சுக்ரன் இருக்குது எங்க பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே தாங்க அந்த கிரகம் இருக்கும் இதை ஏங்க இப்போ மறுபடியும் 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 இவங்களே இந்த பெண் வீட்டார்களும் மாப்பிள்ளை வீட்டார்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து என் வீட்டு என் பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருக்குது எத்தனை ஜாதத்தை பார்த்தீங்க தயவு செய்து இதுமாரி எழுதாதீங்க தயவு செய்து அந்த ஜாதகத்தில் ஆ கண்டிப்பாக அதுமாரி தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம் இந்த ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய லக்கணம் வந்து மீன லக்கணம் லக்கணத்தில் இருக்கக்கூடிய குரு லக்கணாதிபதி குரு நாளில் இருக்கார் அந்த குருவுக்கும் புதனுக்கும் சஷ்டாஷ்டமாக இருக்குது புதன் வந்து விருச்சகத்தில் இருக்கிறவர்கிட்ட எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது இவருடைய வாழ்க்கையை வந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் முடிந்து அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐந்தாவது மாதம் பதினாலாம் தேதி வரை ஒரு மாற்றம் வரும் ஒரு அதிர்ஷ்டம் தரும் அச்சை நேரமாக வரணும் நான் இறைவட்ட வேண்டிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்வாக அமையணும் அவருடைய வாழ்க்கை வந்து அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்